அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போறோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பாத்திரம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு முக்கா ஸ்பூன் வெந்தயம், ஒரு முக்கா ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 150 கிராம் புளி ஊற வச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி, முழு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். காட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம புளி தண்ணி கரைச்சாச்சு, புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணிக்குரிய நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம் புளியை. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். கொதிக்கிட்டும் மூடி வச்சிடலாம். நம்ம வந்து கவள மீனும் கிணங்கா மீனும் தான் வாங்கியிருக்கோம். மீன் குழம்புக்காக நம்ம கழுவி வச்சுருக்கோம். இது வந்து மீன் பொறிக்கிறதுக்காக நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். ஏன்னா மீனில் வந்து மசாலாலாம் நல்லா ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்தாச்சு குழம்புல. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இங்கே நம்ம மீன் பொரிச்சிக்கலாம். தவா சூடாகட்டும். இங்கே நல்லா மீனும் வெந்துருச்சு, மீன் குழம்பும் ரெடி. இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். ஏன்னா நாங்கள் மீன் குழம்புச்சா மறுநாளைக்கும் சேர்த்து தான் வைப்போம். ஏன்னா மீன் குழம்பு இன்றைக்கி வைக்கிற குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நாளைக்கு நம்ம சூடு காட்டும் போது குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆகும். அதனால் நான் தண்ணியாக வச்சேன்னா கொஞ்சம் நாளைக்கு கட்டியாக இருக்கும் போது கரெக்டாக இருக்கும். நான் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன். அதுக்காக ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வைப்பேன். அப்போதான் நாளைக்கு சூடு காட்டும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதனால தான் நானே இதை மாதிரி வைப்பேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தவா சூடாகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மீன் நல்லா மசாலாலாம் ஊதியிருக்கு பாருங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு நம்ம தக்காளி சாசம் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிருந்தேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மீன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் திருப்பி போட்டுக்கலாம். மீன் செம்மையாக மசாலாலாம் ஊற்றிருக்கு பாருங்கள். மீன் எல்லா மீனும் திருப்பி போட்டாச்சு. நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காஞ்ச பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் இந்த லஞ்சு தான். இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் வறுவலும் ரெடி, மீன் குழம்பும் ரெடி, சாம்பார், சுட சுட சோறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க.
வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.